இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ரைஸ் மட்டும் அன்லிமிட்டட், மீதி எல்லாமே லிமிட்டட். பட் 499 இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ செம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டக்கர் சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சில்லி சாஸ், கார்லிக் சாஸ் கொடுத்துருக்காங்க, நல்லி சாப்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா டோனட் சிக்கனு, பெரி பெரி சிக்கன் ஸ்டிக்கு, ஈரல் கிரேவி, சிக்கன் மகாராஜா, மங்கோலியன் சிக்கனு, மலபார் சிக்கனு, அப்புறம் இது வந்து புல்லட் சிக்கனு, காயின் பரோட்டா, இல பரோட்டா, பொதி பிரியாணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்போவை முடிச்சிடும். காம்போவில் வர சூப்பு, சூப் நல்ல ஒரு தண்ணி குழம்பு ஸ்டைலில் சூப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மசாலாஸும் சரி பெப்பரும் சரி நாக்கில் அப்படியே இறங்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸை முடிச்சிடும் இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 777 சிக்கன். இவங்க அந்த பெப்பர் யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற சிக்கனும் சரி மற்ற எல்லாமே சரி செம குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க, செம டெண்டரியாக இருக்குது. பிச்சு போட்ட சிக்கன், ஸோ இதெல்லாமே இந்தந்த போர்ஷன் வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மீல்ஸில் சாப்பிட்டாலே செம திருப்தி ஆகிடும். ஏன்னா ஒரு ஆள் கண்டிப்பாக வந்து மீல்ஸ் வாங்கினீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் கேட்பீங்க. ஸோ அதுக்கு இந்த பிச்சு போட்ட சிக்கன் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த நார்மலாக பிச்சு போட்ட சிக்கனாக லைட்டாக குழம்பு ஊற்றி செய்வாங்க, பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குருமிளகு, ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த குருமிளகு வந்து இவங்க பவுடர் யூஸ் பண்ணாமல் அந்த அரைச்சி யூஸ் பண்ணுற ஃபீல் தெரியுது. நல்ல ஒரு பெப்பரோட ஃபீல் வந்து நாக்கில் ஹிட் ஆகுது, செம சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி என்னென்னா எந்த கெடா இருந்துமே பெருசாக உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷு சீ ஃபுட் ஐட்டம் வைக்க மாட்டாங்க. இந்த ப்ரான் பெப்பர் ஃப்ரை வச்சுருக்காங்க. இப்போது ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி சவுத் இந்தியன் டிப்புக்கெலாம் விரும்புவாங்க, ஒரு மாதிரி சைனீஸ் சட்லேயும் விரும்புவாங்க. ப்ரான் பெப்பர் ஃப்ரை சூப்பர் சைனீஸ் சட்டில் இருக்குது. காடை பொரிச்ச காடை, நல்ல ஒரு ஃபுல் காடையாக போட்டிருக்காங்க. ஸோ காடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிச்சிருக்காங்க. அண்ட் மெயினாக என்ன இப்போ இந்த பீஸை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே கிடையாது, ஸோ உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கிது. கோலா கோலா ஆக்சுவலி உள்ளுக்குள்ளே கிச்சன் ஷாட்ஸ் எடுக்கும் போதே வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டேன், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இஞ்சி பூண்டோட ஃபீலு, அதேமாதிரி அந்த மட்டன் மேஷ் பண்ணி பக்காவான ஒரு டெக்ஸ்சர், இந்த டெக்ஸ்சர் பார்க்கும் போதே உங்களுக்கு செம சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோலா, அப்புறம் இந்த மங்கோலியன் சிக்கன் அதெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ நிறையா ஹாட் ரன்னிங்காக போயிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த காம்போ மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ 249 அசைவ சாப்பாடு காம்போ, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் டிஷ் ரெண்டு சைட் டிஷோட வந்துடும், மட்டன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, ஃபிஷ் சாப்பாடு எல்லாமே வந்துடும். இப்போ லைட்டாக பிரியாணிக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த காம்போவில் வர பிரியாணி கிட்டத்தட்ட ஒரு 150 to 200 grams இருக்கும், நல்ல ஒரு குவான்டிட்டி தான் தராங்க. இப்போ பீஸோடு வந்துடும், பீஸ் உள்ளார இருக்குது, ப்ளஸ் ஆஹா பீஸ் உள்ளார இருக்குது. பட் எனக்கு வந்து மட்டன் பீஸ் வந்து பிரியாணியில் இப்படி வேணாம், இது தனியாக எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளெயினாக பிரியாணி ட்ரை பண்ணி சொல்கிறேன். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கொங்கு ஸ்டைல்னு சொல்ல மாட்டேன், அந்த மதுரை ஸ்டைல் சொல்லுவாங்க. மதுரையும் ஒரு மாதிரி ஊர் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா அரைச்சி போட்டு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக. இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா நாட்டுக்கோழி தொக்கு வேறு என்ன இருக்குது, நாட்டுக்கோழி தொக்கு எடுத்துருவோம், நாட்டுக்கோழி தொக்கு ரைஸுக்கு எடுத்துடலாம். இங்கே கொடுக்குற மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு போட்டுருவோம், கொஞ்சமாக மட்டன் குழம்பு போட்டு நோ ரைத்தா நத்திங் ஜஸ்ட் பிரியாணி அப்படியே ஃப்ளேவர்ஃபுல்லாக. அண்ட் நீங்கள் வந்து இல்லை நான் ஒத்த ஆளாக வரேன் என்னால் இவ்வளோ சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் பிரியாணி மட்டுமே கூட ட்ரை பண்ணலாம், பிரியாணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரியாணியும் இங்கே கொடுக்குற குழம்பும் சூப்பராக இருக்குது. எல்லா மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொன்னால் பேக்கெட் மசாலா இல்லாமல் அரைச்சி போடுறதும் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிடுற சிக்கனு அந்த மாதிரி குவாலிட்டி சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க, இல்லைன்னா இவ்வளோ க்ரௌடு வராது, ஃபுல் ஜாம் பேக்டாக இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த காம்போவில் ஒயிட் ரைஸ் அன்லிமிட்டெட், இதுக்கு வந்து ரெண்டு பாகம் பிரிச்சிடும். இது வந்து நாட்டுக்கோழி தொக்குக்கு, இது வந்து மீன் குழம்புக்கு.
ஸோ என்ன பண்ணுவோன்னா நாட்டுக்கோழி தொக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி. இதுவே ஆக்சுவலி ஜாஸ்தியாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு பீஸோடு இருக்குது, பட் நான் சிலப்போ அந்த குழம்பு பீஸ் லவர் கிடையாது, அதனால் இது மட்டும் எடுத்து போட்டுருவேன். ஆஹா, பூண்டெல்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கும் போல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி தொக்கை மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆஹா, கறி வெந்து இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் செட். அதனால் என்னென்னா அந்த மசாலாஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க. சாப்பிடும் போது அது பெப்பரோட பிஞ்ச் தெரியுது, கருவேப்பிலோட தெரியுது, வெங்காயம் நல்லா வறுபட்டுருக்கு. ஸ்பைஸுன்னு சொல்ல மாட்டேன், கரெக்டாக அந்த மசாலா சூப்பராக இறங்கியிருக்குது. மீன் குழம்பு பூண்டு போட்டிருக்காங்க, பூண்டு போட்டாலே செமையாக இருக்கும் மீன் குழம்புல. தேவையான அளவு புளிப்பு போட்டிருக்காங்க, பூண்டோட ஃப்ளேவர் சூப்பராக எடுத்து கொடுக்குது. மீன் குழம்பு டாப் கிளாஸாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இங்கே கிட்ட ஃபிஷ் காம்போனே ஒன்று இருக்குது, எப்படின்னா ஒயிட் ரைஸு, ஃபிஷ் கிரேவி, கட்லா போகும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஸ்டார்டர்ஸ் வரும், நான் மெனு கார்டு வந்து கடைசியில் போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த காம்போ இதோட முடிச்சிடும், பச்சைப்பள்ளி ரசம் கடைசியில் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணிடுவோம், அதையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கையில் சிக்கன் மகாராஜா இருக்குது. ஆஹா, இது வந்து சிக்கன் பால்ஸ் மாதிரி. ஆக்சுவலி ஃபுல்மல் ஃபெஸ்டிவல் கொஞ்சம் வீடியோஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. மகாராஜா டாப் கிளாஸாக பண்ணியிருக்காங்க, இந்த சைனீஸ் டச்சோட சூப்பர் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மங்கோலியன் சிக்கன். இந்த சைடு ஆக்சுவலி மங்கோலியன் சிக்கன் நிறைய செய்கிறாங்க. கோயம்புத்தூரில் உங்களுக்கு எங்கேயுமே மங்கோலியன் சிக்கன் கிடைக்காது. நல்ல ஒரு ஸ்டார்டர். இப்போ இவங்ககிட்ட ஸ்டார்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் வீக்கெண்டில் பார்ட்டி பண்ணணும்னு நினைப்பீங்க, பட் என்ன ஃபேமிலியோடு வெளியில் போனீங்கன்னா பார்ட்டி பண்ணணும்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி இதுவும் யூஸ் ஆகும். இது வந்து புல்லட் சிக்கன். அந்த நிறைய பேருக்கு இந்த சிக்கன்லேயே நல்லா மேஷ் பண்ணி உள்ளுக்குள்ளார பச்சை மிளகாய் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு அது மேலே நீட்டாக ஒரு பிரெட் க்ரம்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கோட்டிங் பண்ணும்போது இவங்களோட ஒரு ஓன் மசாலா யூஸ் பண்ணாங்க, அந்த மசாலா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மங்கோலியனும் மகாராஜாவும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பரோட்டா எடுத்துகிட்டு பரோட்டாக்கு இவங்களோட டபுள் டக்கர் கிரேவி எடுத்துருவோம். ஸோ டபுள் டக்கர், ஒன்று வந்து மும்தாஜ் கிரேவின்னாங்க, இன்னொன்று வந்து நீலகிரி சிக்கன். ஸோ டபுள் டக்கர் கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி குருமா இல்லைனா கோலாபுரி சிக்கன் கோலாபுரி, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மும்தாஜ் சிக்கன். ஸோ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுவோம். இதில் இருக்கிற அந்த புதினா டெக்ஸ்சரும் இதில் இருக்கிற அந்த ரெட் டெக்ஸ்சரும் ஆக்சுவலி பரோட்டா என்னென்னா வந்து ஒரு 15-20 minutes ஆனாலுமே செம சாஃப்டாக கிறிஸ்பியாக எண்ணி இருக்குது. அதே மாதிரி இந்த கிரேவியும் சரி, இப்போ ஃபேமிலியோடு வரீங்க எனக்கு ஸ்பைஸியாக வேண்டாம், ஒரு மாதிரி ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும் சிக்கனும் சாப்பிட்ணுன்னா கோடாபுரி ட்ரை பண்ணுங்கள். அந்த மேத்தி அதெல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக செஞ்சுருக்காங்க. இல்லை நான் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன்னா அந்த மும்தாஜ் சிக்கன் ட்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த பொதி பிரியாணின்னு ஒன்று சொன்னாங்க. நான் கேட்டேன் என்னங்கும் போது இந்த மாதிரி பிரியாணிக்குள்ளே கத்திரிக்காய் கட்டாலெலாம் வச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆஹா, ஓப்பன் பண்ணுறதுக்கே செம்மையாக இருக்குது. வாவ், ஆஹா, மட்டன் பிரியாணி, இந்த கத்திரிக்காய் தொக்கு, முட்டை ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அது ஆக்சுவலி என்ன, இதுக்கு மேலே நான் சாப்பிட்டேன்னா வெடிச்சிருவேன், அதனால் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இங்கே வேறு என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு காட்டிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை பரோட்டா. இப்போ நீங்கள் கேட்கலாம் எனக்கு என்ன வாழை இலை பரோட்டாலாம் கிடைக்கும்னா, சிக்கனு மட்டனு அப்புறம் நீங்கள் கேட்குற குடல் ப்ரானு நீங்கள் எது கேட்குறீங்களோ அதை வந்து இவங்க நீட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. வெஜ்ஜும் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம் நான் புரட்டாசியில் வந்து மஷ்ரூம் தான் சாப்பிடுவேன், பன்னீர் தான் சாப்பிடுவேன்னா, ஆஹா, உங்கள் குழம்போடு பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருக்குது.
இதில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணுங்க மாதிரி வெஜ்ஜு சிக்கனு மட்டன் எதுனாலுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இப்போ நாங்கள் சாப்பிட்ற ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ், நம்ம நான்வெஜ் தான் எங்கே பார்த்தாலுமே விரும்புகிறோம். பட் நான் வந்து எனக்கு இந்த மங்கோலியன் சிக்கனில் பன்னீர் வேணும், இல்லை எனக்கு இந்த ஸ்டிக்கில் வந்து மஷ்ரூமில் வேணும், இல்லை பேபிகார்னில் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை ஃபைனல் ரிவியூவில் சந்திக்கிறேன். இவ்வளோ ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி செம இம்ப்ரெசிவாக கொடுத்த மனுஷனை பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஆனால் உங்கள் பேருண்ணா? வணக்கம், ரமேஷுங்க. ஓகேண்ணா, நான் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டேஸ்ட் ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் அதை சொல்லிடுறேன், 30 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தேங்க்ஸுங்க நீங்கள் சொன்னதுக்கு. நம்ம இந்த கடை ஆரம்பிச்சு ஒரு 15 இயர்ஸ் போதும். ஆமாம். இது கரெக்டாக உடுமல்பேட்டில் எந்த இடத்துல இருக்குண்ணா? உடுமல்பேட்டில் நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்கு. நேரு ஸ்ட்ரீட்டில். ஆமாம். உங்களுக்கு வேறு எங்கே என்ன பிரான்ச் இருக்குது? நமக்கு மடத்துக்குளம், தாராபுரம், பழனி, மொத்தம் 4 பிரான்ச் இருக்கு. 4 பிரான்ச் இருக்குது. இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்கன்னா மக்கள் வந்தால் என்ன மாதிரி விரும்பி சாப்பிட்லாம்? கஸ்டமர் பேஸ்டு ஃபுட்டு தாங்க இங்கே. எல்லா கஸ்டமருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு, வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும், பிரியாணி, அது சைனீஸில் போகிறாங்களா இல்லை தந்தூரியில் போகிறாங்களா இல்லை அவங்களுக்கு வெரைட்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காம்போவாகும். இப்போ ஒரு காம்போ பேக் போட்டிருக்கிறோம், அது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஆகிட்டு இருக்கு. மூணு அதில் காம்போ பேக்லேயே 3 வெரைட்டி கொடுத்துருக்குறோம், ஹை, மீடியம், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறோம். உங்கள் ஹையே வந்து பார்த்தீங்கன்னா 499 தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ரேட்டு, ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஐட்டத்துக்கு அவ்வளோ இது. அண்ட் இப்போ பக்கத்தில் நான் குமரன் ஹால்னு ஒன்று பார்த்தேன், அதை பற்றி சொல்லுங்கண்ணா. அங்கே சின்ன சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், ஆஃபீஸ் மீட்டிங், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். நிச்சயதார்த்தம், அந்த மாதிரி கல்யாணம், இந்த மாதிரி வந்து 100 to 150 வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நிறையா வெளியே கேட்ரிங் ஆர்டர்ஸ், அவுட்ஹவுஸ், கல்யாண ஃபங்க்ஷனு, வீடு கிரக பிரவேசம், எதாக இருந்தாலும் நம்ம வெளியூராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சென்னை வரைக்கும் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். கடை டைமிங்னா 11 to 11? காலையில் 11 ஆரம்பித்தேன், ஈவினிங் 11 வரைக்கும். ஓகே ஓகே, நான் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். ஓகே ப்ரோ, தான் வந்து எனக்கு இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணார். ப்ரோ செம இடத்த சஜஸ்ட் பண்ணீங்க, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு, எங்களுக்கு 15 வருஷமாக பழக்கம். ஓகே, எப்போ வந்தாலும் ஃபுட்டு வந்து செம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குது. ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டான பிளேஸு. எந்த ஃபுட்டும் வந்துட்டு எதை டேஸ்ட் பண்ணாலும் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணவே முடியாது. எதை எடுத்தாலும் ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். குழந்தைங்க விரும்பி இங்கே வருவாங்க. பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், எதை பண்ணாலும் அவங்களே பெஸ்ட்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே, உங்களுக்கு இங்கே பிடிச்சதுன்னா என்னது? புல்லட் சிக்கனு, பிச்சு போட்ட கோழிக்கறி, அப்புறம் பெப்பர் சிக்கனு, மகாராஜா, இதெல்லாம் வந்து அல்டிமேட்டு. 777 இதெல்லாம் அல்டிமேட்டு. இதெல்லாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் போதும்னு சொல்கிறக்கே வராது, வாங்கி வாங்கி சாப்பிட்ணுன்னே தோணும். ஃபுட்டு காம்போன்னு சொல்கிறது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த ரேட்டுக்கு இந்த ப்ரைஸுக்கு வந்து அவங்க ஃபுட்டு தரது, காம்போ தரது வந்துட்டு நான் கேட்குற முடியும். இங்கே தான் வந்துட்டு இந்த ரேட்டில் சீப்பாக சொல்லும் போது பெஸ்ட்டு டேஸ்ட்டில் ஹைஜீனிக்காக இருக்கிறது வந்துட்டு இங்கே தான். இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் சொல்லுவேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மகாராஜா சிக்கன். நான் யூஸ்வலாக வந்து நான் இங்கே வந்து ரெகுலராக, நான் ரெகுலர் கஸ்டமர் மாதிரி நான் ரெகுலராக வந்து இங்கே சாப்பிடுவேன். மை ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் இது. நூல் புரோட்டா வந்து ஃப்ரைட் ரைஸ், நான் இங்கே வந்து ரெகுலராக சாப்பிட்றது நூல் புரோட்டா அண்ட் ஃப்ரைட் ரைஸ். அது சூப்பராக இருக்கும், மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் அந்த ஃபுட் எல்லாம். அன்னாசில் எல்லாமே நல்லாயிருக்கு. சிக்கன் மஞ்சூரி எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப ஃபேவரெட்டு. எப்போ இங்கே வந்து எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் எப்போ வந்து வாங்க வந்தாலும் இங்கே தான் வருவோம். ஏன்னா எல்லா ஹோட்டலோட இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாகவே தந்துடுவாங்க. அதனால் எனக்கு இது ரொம்ப ஃபேவரெட்டு. அப்புறம் இங்கே எனக்கு பன் புரோட்டா பிடிக்கும். மற்ற எந்த ஹோட்டல்லையும் அதிகமாக பன் புரோட்டா இருக்காது. புரோட்டாலாம் ரொம்ப கெட்டியாக ஹெவியாக இருக்கும், ஆனால் பன் புரோட்டா இங்கே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அன்னவாசல் வரும். நம்ம வந்து பல வருடங்களாக இந்த கடைக்கு வந்துட்டுருக்குறோம். இந்த கடையோட டேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நான் நிறையா டைம் வந்து சாப்பிட்ருக்கேன். ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கிறோம், மற்ற ஆஃபீஷியலோடு வந்திருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2010-11 வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். 2010-11 வந்துட்டுருக்கேன். கடையில் எப்போ வந்தாலும் வந்து கூட்டம் இருக்கும். பட் சர்வீஸு மற்ற எல்லாமே வந்து குவாலிட்டியாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு மற்றதுக்கு ஒவ்வொரு ஃபுட்டு எடுத்து பார்த்து பார்க்குறப்ப வந்து எல்லாமே ரொம்ப நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டாக இருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து நம்ம இங்கே தான் வரோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, அந்த மாதிரி வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனு, மற்ற எதுனாலும் நம்ம வந்து இங்கே தான் கூப்பிட்டு சொல்கிறோம். அதில் வந்து நிறையா வந்து நமக்குன்னு கண்டு சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்குறாங்க.
இது சைட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பிரியாணி சொல்லியிருந்தோம், பிரியாணி நல்லா இருக்கு. இங்க காம்போ ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. பழனியில இருந்து வந்திருக்காங்க. இங்க வந்து கறி விருந்துன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கோம். இதுல எல்லா டிஷஸ் நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு, வீடு சமையல் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ ஃபினிஷிங் டச்சுக்கு வந்தாச்சு, கம்பு தயிர் இருந்துச்சு. சரி, மெனுவில் இருந்த மாதிரி கொடுக்க சொல்லிட்டேன், ஹெல்த்தியான டிஷ்ஷு. வர வர ரொம்ப ஆத்தென்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கூடவே பாயாசம். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா கோல்டு பாயாசம். பாயாசம் சூப்பராக இருக்குது. மெயினாக என்னென்னா, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எசன்ஸும் யூஸ் பண்ணாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபுட்டுக்கு வந்துடுவேன். ஃபுட்டு செம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 499 கொடுத்துட்டு, இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க, ப்ரைஸ் வந்து பெருசாக கன்ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டேங்கிறேன். நீங்கள் ஒரு 499 கொடுத்து ஒரு ஸ்டார்டர்ஸ் எல்லாமே, சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு எல்லாமே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த 499 கறி விருந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நான் வந்து லிமிட்டாக தான் சாப்பிடுவேன். எனக்கு மட்டன் காம்போ வேணும், சிக்கன் காம்போ வேணும், ஃபிஷ் காம்போ வேணும்னா அந்த மாதிரி காம்போஸ் இருக்குது. இல்லை நான் ரெகுலராக வந்து மீல்ஸ் வாங்கிக்கிறேன், மீல்ஸ் வாங்கிட்டு எனக்கு சைட்ஸ் ஆப்ஷன் கேட்கும்போது மகாராஜா சிக்கனு, மங்கோலியனு, அப்புறம் அந்த புல்லட் சிக்கனு, அப்புறம் நாட்டுக்கோழி தொக்கு சூப்பராக இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொதி பிரியாணி, அந்த கத்திரிக்காய் கூட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லா டிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் குறையே கிடையாது. டேஸ்ட்டும் சரி, கொடுக்குற காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே செம வர்த்தாக இருந்துச்சு. உங்களுக்கு மொத்தம் 4 பிரான்ச் இருக்குது, தாராபுரம், மடத்துக்குளம், பழனி, உடுமல்பேட்டை. ஸோ 4 ஃபோன் நம்பர் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இல்லை நான் வந்து என்னென்னா, இப்போ உடுமல்பேட்டில் வந்து நார்மலாக உங்களுக்கு தெரியும், ஒரு பார்ட்டி ஹால் வேணும், ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னா இவங்ககிட்ட பக்கத்துலேயே பார்ட்டி ஹால் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100 பேருக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபுட்டு இது ஹால் சார்ஜஸ் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணிக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நீங்கள் மூணார் போகிறனாலும் இந்த பக்கம்தான், பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான், சல்லுன்னு வந்துடலாம். நீங்கள் இல்லை பழனி போகிறீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்குமே ஆப்ஷன். நிறைய பேர் யோசனை பண்ணுவீங்க, நான் பழனி போகிறேன், பழனியில் எங்களுக்கு பிரான்ச் இருக்குது. இல்லை நான் பசி நேரத்தில் இங்கே வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கனாலுமே, நிறைய பேர் கோயிலுக்கு போகும்போது என்ன நினைப்பீங்க, நான் வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு போகணும். வெஜ்ஜில் நாங்கள் சாப்பிட்ட நான்வெஜ் எல்லா ஸ்டார்டர்ஸுமே உங்களுக்கு வேணாலுமே வெஜ்ஜிலையும் கிடைக்கும், வெஜ் மீல்ஸுமே இருக்குது, வெஜ் ஃப்ரைட் ரைஸ், புலாவ், எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அண்டு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரான்ச்சஸுமே 11 மணிலேருந்து 11 மணி. இப்போது நீங்கள் ஒரு ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு எதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, 6 மணிக்கு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கனாலுமே ரைஸ் ஐட்டமு, பரோட்டா, சப்பாத்தி ஐட்டம்ஸ் கிடைக்கும். மீல்ஸ் வந்து 4 மணி வரைக்கும் கிடைக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். விசிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.